அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா நிறைய குவலையமெல்லாம் ஓங்குக திருப்பாவை திருவம்பாவி திருவம் திருநம்பாவை ஆகிய மூன்று பதிகங்களுக்கு திண்டுக்கல் சுவாமி சரவணானந்தா அவர்கள் உரைவழக்கம் எழுதி வெளியிட்டுள்ளார்கள் இன்றைய நாளிலே திரு பாடல் பாடலின் நாலு மற்றும் அதற்கு அவர்கள் அளித்த சுத்தசன்மார்ப்பு உரை வழக்கம் அன்பர்களுக்கு ஒளிபடிவிலை தரப்பட உள்ளது திருவம்பாவி பாடல் எண் நான்கு தில நகையாய் இன்னும் புலர்ந்தின்றோ வண்ணக்கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணி கொடுள்ளவா சொல்லுவோம் அவ்வளவும் கண்ணை துயின்றவமே காலத்தை போக்காதே விண்ணுக்கொரு மருந்தை வேத விழு பொருளை கண்ணுக்கினியானை பாடி கசிந்துள்ளம் உள்நேக்கு நின்றுக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குறையில் துயிலில் ஒரும்பாவாய் உள்னுக்கு நின்று உருக யாம் மாட்டோம் நீயே வந்து எண்ணி குரையில் துயிலேலோர் எம்பாவாய் எண்ணி குரையில் துயிலேலோர் எம்பாவாய் எம்பாவாய் துயில் தெளிந்தும் இன்னமும் எழாது கிடக்கும் ஆன்மாவை நோக்கி இசைக்கப்படுவது இது ஒளி உடைய முத்து நகைச்சி இன்னும் விடியவில்லை உனக்கு என்று வினவுகின்றார்கள் புறத்திருந்து அகத்திருக்கும் அவளோ வண்ணக் கிளிமொழியார் எல்லாரும் வந்து விட்டார்களா என உள்ளிருந்தே கேட்கின்றாள் அதற்கு அவர்கள் எண்ணிச் சொல்லுகின்றோம் அதுவரை நீ தூங்கிக் கிடந்து வீண் போதை போக்காதே நீயே வந்து எண்ணிச் சரிபார்த்துக்கொள் எண்ணிக்கை குறைந்தால் போய் வேண்டுமானால் தூங்கு ஏனெனில் நாங்கள் எல்லாம் வானவர்க்கு அறிய அமுதை நான் மறையின் நட்பொருளை தோற்றமாய் நிற்கும் ஜோதிப்பொருளை போற்றி பாடி உள் நெகிழ்ந்துள்ளோம் ஆதலில் எங்கள் கூட்டத்தை எண்ணிச் சொல்ல நேரமில்லை என்று கூறிவிடுகின்றார்கள் பக்குவிகள் வீண்வாதம் புரிய விரும்பாது விசாரம் புரியவே சோம்பிக் போரை அழைக்கின்றார்கள் அருட்பெரும் ஜோதி ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி தயவு